பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ் நாய பவுல் கொலோசையருக்கு எழுதிய நிருபம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் கொலோசையர் மூன்று இருபத்தி ஒன்று கலாசியன்ஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன் பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள் என்ன பிள்ளைங்களை இரிட்டேட் பண்ணாதீங்க கோபம் மூட்டாதீங்க ஏன்னா கோபம் முட்டினிங்கன்னா அவங்க திடனற்று போவார்கள் என்ன நம்ம வந்து பிள்ளைகளை வந்து வளர்க்கக்கூடிய பொறுப்பை நம்ம கொடுத்துருக்கிறார் நல்ல கவனிங்க பெற்றோர்கள் வந்து ஒரு பிள்ளைய வந்து சரியான முறையில் தேவ ஞானத்தோடு தேவ பலத்தோடு தேவனுக்கென்று வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பை கொடுத்து தான் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்போ நம்ம ஒரு சரியான உக்கிரான காரணாக இருக்க வேண்டும் அந்த உக்கிரான காரணத்துக்கு முதலாவது என்ன நீங்கள் அவங்கள கோவப்படுத்தக்கூடாது எபேசியர் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோவப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக எப்படி கர்த்தருக்கேற்ற போதனை கர்த்தருக்கேற்ற சிச்சை அதாவது தேவனுக்கு பிரியமான காரியங்கள் அவர்கள் வாழ வேண்டுமென்று அவர்களை கண்டித்து அவர்களை சரியான முறையில் போதனை பண்ணி வளர்க்க வேண்டிய பொறுப்பை தான் நமக்கு கொடுத்துருக்கிறார் நான் அடிக்கொரு முறை சொல்லுவது உண்டு இருந்தாலும் மறுபடியும் சொல்லுகிறேன் அதாவது பிள்ளைகள் வந்து உங்களுக்கு சொந்தம் கிடையவே கிடையாது ஆண்டவருக்கு பேரப்பிள்ளைகளே கிடையாது நம்ம எல்லாருமே பிள்ளை நானோ ஆண்டவருக்கு பிள்ளை என்னுடைய பையனோ ஆண்டவருக்கு பிள்ளை என்னுடைய பேரப்பிள்ளையும் ஆண்டவருக்கு பிள்ளை அப்போ என்ன நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இப்போ எனக்கு என்னையை நம்பி என்னுடைய பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார் அந்த பிள்ளைகளை தேவனுடைய ஞானத்திலையும் தேவனுடைய அறிவிலும் தேவனுடைய போதனையிலும் தேவனுக்கு ஏற்றவர்களாய் வளர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு என்பதை நான் அறிந்து கொண்டேன் உங்களுக்கு அதே உண்டு அப்படி வளர்க்கணுன்னா முதல்ல என்ன பண்ணக்கூடாது அவர்கள் தேவனுக்குள் திடனுள்ளவர்களாய் வளர்க்கணும் அப்படி தேவனுக்குள்ளே திடனு உள்ளவர்களை ஸ்ட்ராங்காக வளர்க்க முடியல அப்படின்னா என்ன காரணம்னா அவங்கள நீங்கள் கோவப்படுத்தக்கூடாது இல்லை இரிட்டேட் பண்ணக்கூடாது சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரெண்டாவது அவர்கள் எதில் சரியில்லைன்னு சொல்லி அவங்கள வந்து அதில் திடனற்றவர்களாய் போக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை நிறைய கிறிஸ்தவ பெற்றோர்களும் அதை சரியாக புரிஞ்சு கொள்வதில்லை அதனால தான் தேவனுடைய ஞானத்திலும் தேவனுடைய போதனையிலையும் தேவனுடைய கண்டிப்புலையும் பிள்ளையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் நீங்கள் உங்கள் வேதாகமத்தில் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்கூலுங்கிறதே இருக்காது ஹலோ உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது யார் தகப்பன் தாய் இல்லை தகப்பன் நீங்கள் உபாவகம் புஸ்தகம் முழுவதும் எடுத்து வாசித்து பாருங்கள் உங்கள் பிள்ளை உட்காந்துருக்கும்போது உங்கள் பிள்ளை நடக்கும்போது உங்கள் பிள்ளை படுத்துருக்கும்போது உங்கள் பிள்ளை முழிச்சிருக்கும்போது எல்லா நேரத்திலும் தேவனுடைய கற்பனைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார் தகப்பன்ட்ட உண்டு அப்போ என்ன பிள்ளைகள் வந்து திடநற்று போகிறதுக்கு கோபம் அப்படிப்பட்ட கோபத்தை அப்படிப்பட்ட இரிட்டேஷனை நீங்கள் பண்ணாதீங்க சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் ஒன்றும் இல்லைங்க உங்கள் பிள்ளைய பெரிய ஆளாக ஒரு நல்ல ஒரு வாலிபனாக நல்ல ஒரு மகனாக மகளாக வளர்க்குறதுக்கு தடை என்ன தெரியுமா ஒரே ஒரு காரியம் உங்கள் பிள்ளை செஞ்சது போதுமானது இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் உங்கள் பிள்ளை வந்து என்ன தான் மார்க் எடுத்தா ஆ என்ன மார்க் எடுத்தா என்ன அவனா அவன் செய்ய மாட்டான் அவன் வள அவன் அவனுக்கு கணக்கு வராது அவனுக்கு இங்கிலீஷ் வராது அவனுக்கு படிப்பே வராது இப்படி சொன்னிங்கன்னால் ஒன்றுமே வராது ஹலோ ஆமாம் நிறைய பேர் சமயத்தில் என்ட பண்ண கூட்டு வரும்போதே சொல்வாங்க என் பிள்ளைக்கு படிப்பே வராது பாசர் நீங்கள் ஜெவம் பண்ணி பாருங்கள் என்ன என்ன எங்களுக்கு நான் வேறு வேலை வெட்டி இல்லையான்னு யோசிச்சு பாருங்களேன் நிறைய பேர் நீங்கள் என்ன சொல்கிறது இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறது இல்லை ஏன்னா உங்களுடைய வாயில் ஜீவனும் மரணமும் இருக்குது அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறதான் நடக்கும் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தாருன்னா ஆண்டவர் தப்பாக கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் அப்போ ஆண்டவர் அந்த பிள்ளையை எதற்காக பூமி கொண்டு வந்தார்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் மகனை உங்கள் மகளை தேவன் என்ன நோக்கத்திற்காக கொண்டு வந்திருக்கிறாருங்க உங்கள் பெற்றோர்களே உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த நோக்கத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு காரியத்தில் செய்வீங்க தம்பி நீ என்ன படித்தாலும் என்ன செஞ்சாலும் நீ ஆண்டவருக்கு என்று வாழப்போகிற உனக்கு பிடித்தமானது என்ன அதை எப்படி செய்ய முடியும் அதற்கு என்னென்ன உதவிகள் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நீங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளோடு உட்காந்து பேசுவீங்க ஆனால் நீங்கள் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து நீங்கள் மட்டம் தட்டி கொண்டே இருந்தீங்க ஒன்றும் வராதுன்னு சொன்னேன் அவங்க திடனற்றவர்களாய் போய் நம்பிக்கையற்றவர்களாய் போய் தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி அவர்கள் விடுதலை பட கஷ்டப்படுவதை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு அருமையானவர்களே உங்களால் உங்கள் பிள்ளைய பாராட்டி பேச முடியலன்னா மாய மூடின்னு சும்மா ஆமாம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு உங்களால் ஒரு நல்ல நாலு காரியம் சொல்ல முடியும் உங்கள் பிள்ளைய நல்ல நாலு வார்த்தை பாராட்ட முடியும்னா பாராட்டுங்க இல்லையா பேசாமல் இருங்க அவங்கள கோபமூட்டி அவங்கள திடநற்றவர்களாக்கி அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதை சரியான முறையில் சரியான உக்கிரக்காரனாக பயன்படுத்துவீங்களா நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உம்மால் பெற்ற சுதந்திரம் அவர்களை உமக்கென்று வளர்க்கக்கூடியவங்களா வளர்ப்பதற்கான நல்ல தேவ ஞானம் இந்த பெற்றோர்களுக்கு உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வளர்ப்பிதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்